யோகிகளை பார்த்து ஒரு ஒரு பஞ்ச இங்க போய் காட்டுல உட்காந்துட்டு இந்த மூச்செல்லாம் அடக்கி இந்த விழி நாசியதான் இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் புருவத்தை மத்தியில் புருவ மத்தியில் வந்து உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் அப்படிங்கிற இந்த வந்து பிராணாயாமம் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிற இதுக்கு பல விதமாகலாம் சொல்லி அப்புறம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாகரம் விசுத்தி இது நிறைய இதெல்லாம் சொல்லி அந்த குண்டலினியை எழுத்தி இதை வந்து அந்த ஆதாரங்கள் ஒன்று ஒன்று கொண்டு வந்து சகசாரத்தில் கொண்டு போய் அங்கே உட்காந்து எங்கேயும் அங்கேயும் இங்கே ஓடாத அந்த மனசை அங்கே நிறுத்தி அப்படி போய் பகவானை பார்க்கணும்னு கஷ்டப்பட்டுன்னு சிந்தாடிட்டு இருக்கே இதெல்லாம் தேவையா உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது சுலபமான ஒரு வழி ஒன்று இருக்கேன் காட்டில் குரத்து பிறான் பதத்தே கருத்தே புகட்டில் வீட்டிற்புகுதல் மிக எளிதே நறுவன் இந்த காட்டில் குரத்தின்னு ஒரு திரிஞ்சிருந்தா வள்ளி குரத்தி இவர்கிட்ட ஓடி ஓடி போய் அவளை வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணான முருகன் அவனுடைய பாதம்னு உன்னை பிடிச்சிருந்து உன்னோட மனசு கருத்தெல்லாம் அதில் ஒட்ட வச்சுட்டேன் சொன்னால் அவன் உன்னுடைய வீட்டுக்குள்ளே பூந்துடுவாங்கிறது நீ அவனை தெடிண்டு போகவே வேண்டாம் அந்த காட்டில் குறத்தி பின்னாடி தெரிஞ்ச முருகன் இருக்கானு அவனுடைய பாதத்தை கிட்டிவா பிடிச்சிருந்து உன் மனசு அதில் நீ செலுத்திட்டேன்னா அவன் தானாக ஓடி வந்து உன்னுடைய வீட்டில் பூந்து போனான் உன்னுடைய மனசுக்குள்ளே எளிதாக வந்து பூந்து கொள்வான் அப்படிங்கிறார் அப்புறம் இன்னும் இத்தனை வேதாந்தமாக பேசுகிறாடா அவர் அதாவது வேதாந்தத்துக்கு எகன்ஸ்டாக வர சொன்னால் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதை விட எளிசான வழிகள் இருக்கும்போது அதுக்கு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம்னு தோன்றது அவரே பெரிய வேதாந்தியாக தான் இருந்திருக்கார் இன்னொரு இடத்துல சொல்லும்போது இந்த சிந்தாகுல இல்லடு செல்வமனும் சொன்னதுக்காகவே அவர் சொல்கிறார் நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாத செல்வம் பார்க்கு விடத்து அந்தமின் போலம் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இடவெனில் எங்கேனும் எழுந்திருப்பர் வேர் குமரருக்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே சில பேர்லாம் இருக்கான் ரொம்ப பிரமாதமா எல்லாம் பேசுவாளாம் ரொம்ப ஒரு சுமூகமா இனிமையா அடே அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருப்பா இவெல்லாம் என்ன பண்ணுவோம் வாழ்க்கை நீர்க்குமிழிக்கு சமானம் அப்படின்னு போனான் இந்த உடம்பு இருக்கே இந்த நிலையானதே கிடையாது யாக்கைன உடம்பு இந்த நீர்க்குமிழி போல அப்படி தண்ணீர் மறுக்கிற குமிழி அப்படி சட்டுன்னு வரும் சட்டுன்னு போட்டுனா நிலை இல்லாதா இருக்கும்மா இதே மாதிரி செல்வம் கூட பார்க்க இடத்துல ஒருத்தர் இருக்காது அதாவது செல்வம்னு அதுக்கு போறான் சென்று கொண்டே இருப்பான் அதான் செல்வம் ஒரு இடத்துல நிலையா இருக்காதான் இங்கேயும் இருக்கும் அங்கே இருக்கும் அங்கேயும் இங்கே இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிலையா இருக்காது அப்பேற்பட்ட செல்வம் இருக்கு இதை பத்தி இவ்வளவு நிந்தனை பண்ணுவா எதுவும் மின்னல் போல் வாழ்க்கை அப்படிமா இத்தனையும் சொல்லிட்டான் என்ன பண்ணுவானா பசித்து வந்து சாப்பாடு கேட்கணும்னு காசு கொடுக்க மாட்டான் ஒண்ணுமே காசு கொடுக்க மாட்டான் எங்கேயாவது எழுந்து போயிடுவானான் பசி வந்துருத்து அப்படின்னு சொன்னா இவனே எங்கேயாவது கிடைக்காதான் எழுந்து போனான் அதை கூட அடக்க முடியாது வந்த வாழ்க்கை எதுவும் கொடுக்க மாட்டான் இவனா எப்பேற்பட்டவன் தெரியும் இந்த வேல் குமரனுக்கு அன்பு இல்லாதவன் இந்த கையில வேலை வச்சிருக்க வேலாயுத பாணியான தண்டபாணியான முருகன் இருக்கானு இவன் கிட்ட பக்தி இல்லாதவன் இவாளுக்கு ஞானமும் கிடையாது அப்படின்னு இவ ஏதோ வேதாந்த எல்லாம் பேசிட்டு இருப்பாத்தவர இவாளுக்கு வந்து எல்லா ஒண்ணும் நீ நானும் ஒண்ணும்பா எல்லாருக்குமே பரமாத்மாம்பா எல்லாம் வந்து அகம் பிரம்மாத்மியமா தத்துவமசின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பானே தவிர ஆனால் ஒரு உண்மையான ஒரு நிலை வரும்போது அப்படிலாம் நினச்சி பார்க்க மாட்டான் தன்னை மாத்திரம் பார்த்துட்டு சாப்பாடு கூட கிடைக்குதுன்னா அடுத்தவரை கூட போக மாட்டான் தான் மாத்திரம் ஓடி போய் சாப்பாட்டுக்கு போயிடுவேன் தங்கிட்டு இருக்கிறது யாரோடையும் பகிர்ந்துக்க மாட்டான் இவ்வளோ சுயநிலை பெருவாப்பா இவெல்லாம் ஆஷாட புதிகள் இவாள்லாம் நம்பாதுங்க உண்மையான சந்நியாசிகள்லாம் நம்மளோட கூட இருக்க மாட்டான் அவன் தனியாக ஒதுங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அந்த மாதிரியான ஒரு தபஸெல்லாம் தேவையே கிடையாது மனசுல பகவான் நினைச்சாலே தானே வருவன் அப்படி வந்து சொல்லும்போது தான் சொல்ற இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட வர மாதிரி ஒரு கவி என்ன பாடுறான்னு தேவரும் ஊபரும் போற்றி துதி செய்யும் பாவனே மயில் வாகனே தேவரும் ஊபரும் போற்றி துதி செய்யும் பாவனே மயில் வாகனே முருக மேரிய அறுபடை பீற்றருள் பள்ளி தேவானை மணாள தேவாதி தேவா மேரிய அறுபடை வீற்றருள் பள்ளி தேவானை மணாள தேவாதி தேவா தேவரும் உபரும் போற்றி துதி செய்யும் பாவனே மயில் வாகனே சூரனை மாய்த்து சுரக்குறை தீர்த்து சூரனை மாய்த்து சுரக்குறை தீர்த்து வீராதி வீர சுந்தர குமாரா சூரனை மாய்த்து சுரக்குறை தீர்த்த வீராதி வீர சுந்தர குமாரா
சீருடல் பதம் என் சிரம் மேல் வைத்து உன் சீருடல் பதம் என் சிரம் மேல் வைத்து ஆரியல் செய்விதி மாற்றிடுவாயே தேவரும் உவரும் போற்றி துதேசையும் பாவனே மயில்வாகரே. இந்த பாடல்ல தேவர்கள் மூவர்ல பிரம்மா விஷ்ணு சிவன் கூட இவனையே போற்றி துதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாவனமான சுந்தரமான அழகானவனா புனிதனா இருக்கானா மயில் வாகன் தொடர்புடைய முருகனா. அவன் ஆறுபடை வீடுகளில் அமர்ந்திருக்கிறான். இந்த வள்ளிக்கு வள்ளி தெய்வான ரெண்டு பேருக்கும் கணவனாக இருக்கிறான். தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன். அவன் என்ன பண்ணனா சூரனை மாய்த்து இந்த அசுரர்களோட குறையெல்லாம் தீர்த்த வீராதி வீரனாக சுந்தர ரூபனா ஆறுபடை வீட்டில் இருக்கான். அவனை பார்த்து என்ன கேட்கிறனா உன்னுடைய பாதத்தை என்னுடைய சிறன் மேல வச்சேன்னு இந்த பிரம்மா ஆறு என்ன பிரம்மா இந்த பிரம்மா செய்த விதி இருக்கோல்லையோ அது அழிஞ்சு போயிடுமே அது மாறிடுமே அவருடைய பாதத்தை வந்து என்னுடைய தலைமையில வைக்கணும். இந்த அவனுடைய அயனுடைய எழுதின எழுத்துக்கள்லாம் இவன் கால்பட்டு அழிஞ்சுப்படும் அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி உன்னுடைய பாதத்தை என்னுடைய தலைமையில வச்சேன்னு அப்ப என்ன ஆகும் என்னுடைய விதியானது மாறிப்படும் எல்லா தீவினைகளும் போய் நல்வினையாக வரும் அப்படின்னு அப்படி வந்துடுத்துல என்ன ஆகும் சிந்தாதுல இல்லோட செல்வமனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் இது விந்தாடவி விட்டு போயிடும். விந்தாடவின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு விந்தையான காடுன்னு பார்த்தோம். இந்த காடு அப்படின்னா ருத்திக்கான அடர்த்தியான காடு பந்தங்கள் நிறைந்த காடு நிறைய மரம் செடிகள் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் சுற்றத்தாறுகள்லாம் நிறைய இருந்துருக்கா அது காய்ச்சி பூத்து தொங்குற மாதிரி நமக்கு சுக துக்கங்கள் வந்துட்டே இருக்கு. சில பழங்கள்லாம் கசக்கிறது சில பழங்கள் புளிக்கிறது சில திதிக்கிறது வர நிகழ்ச்சிகள்லாம் கூட சில இன்பமாகவும் துன்பமாகவும் சில ரெண்டு கட்டானாலும் ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த காட்டை பார்த்து இந்த மயங்க காட்டை விட்டு வெளில வர மாட்டோம். அந்த மாதிரி சம்சாரங்கிற காட்டிலையும் மாட்டி நம்ம வெளில வர மாட்டேங்கிறோம். இப்படி வெளில வரணும்னா பவாரண்ய குட்டாரிக்கான்னு சொல்லி அம்பாள் இப்படி வந்து பவங்கிற காட்டை அழிக்கக்கூடிய குட்டாரியாக இருக்கிறாள் கோடரியமாக இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த முருகன் நமக்கு அருளை பண்ணுவான்னா ஏன் பண்ணணும்னா சம்சாரத்தை மாட்டினு முழிச்சுருக்கிறா கதையெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு கவியை பாடுறார். விவேக சிந்தாமணின்னு அது வந்து விவேக சூடாமணி மாதிரி இல்லை விவேக சூடாமணி அது வேற இது விவேக சிந்தாமணி தமிழில் அறிய பண்ணிருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாடை பார்க்கும்போது அவர் எவ்வளோ கட்டப்பட்டிருப்பார் இல்லை கட்டப்பட்டவனை பார்த்துருப்பது தெரியாது. ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோப அடிமை சாக மாவீரம் போகும் மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுது உண்ட கடனை கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவான கவிபாடி பரிசு கேட்க பாவி மகன் படும் துயரம் பற்கொணாதே. கஷ்டம் கட்டங்கிறோமே இந்த ஆள் எவ்வளவு கட்டம் பாருங்க இத்தனை கட்டம் ஒருத்தருக்கு வந்துன்னா என்ன ஆகும் இல்லையா அதான் பாருங்க முதல்ல ஆவு ஈனான் ஆவுன்னா பசுமாடு பசுமாடு அப்பதான் கண்ணு போட்டுருப்பான். இப்போ சாதாரணமாக ஒரு மாடு கண்ணு போட்டதுனால உங்களுக்கு தெரியும் வீடு ஒரே அல்லோத அல்லோத படும் படும்னு சொல்லுவாள். அதுவும் எருமை மாடாக இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணி இது பண்ணி வரத்துக்குள்ளே பெரும்பாடாக ஆகிடுவாள். எருமை மாடு கண்ணு போடாமல் வீட்டு இருக்குன்னு சொல்லுவாள். ரொம்ப ஒரு இது அலங்கோலமாக ஒருத்தர் வீட்டில் வச்சுருந்தா அப்படி தான் சொல்லுவாள். இங்கே பசுமாடு கண்ணு போட்டு தான் மழை பொழியான் சரி மாடு கண்ணு போட்டது ஏன் மழை கொட்டோ கொட்டின பேய் மழையாக செய்யறான். இந்த பேய் மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது. மழை வேண்டிருக்கு அளவோட மிதமா ஹிதமா பெஞ்சா வேண்டிருக்கு அதே ராட்சச மழையா கூட்டிட்டு வச்சுங்க கலங்கி போடுறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லம் வீழனா இந்த மழை பெஞ்சல வந்து வீடு என்னாச்சு ஒரு மாதிரி தண்ணியில ஊறி போய் புத்தனை விழுந்துருட்டு ஒரு பக்கம் மாடி ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு சைடு முழுக்க விழுந்துருத்துன்னு வச்சுங்களேன் கொட்டில் கிட்ட எல்லாம் விழுந்து போயிடுச்சான் இவருக்கு இந்த வீட்டுக்காரருக்கு. அகத்து அடியால் மெய் நோவா அகத்தடியார்னா அகமுடையார் அப்படின்னா இவருடைய மனைவி மனைவிக்கு உடம்பு சரியாக திடீர்னு பெரிய நோய் எதுவும் வந்துருச்சு. இப்போ பார்த்தானே அதுவும் வரணும் அப்போ தான் மாடும் கண்ணு போடணும் அப்போ தான் மழை பெய்யணும் அப்போ தான் வீடு இடிஞ்சு விழணும் வீட்டில் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாத போயிடுச்சு சரியாக ஆழகுத்தை ஏதாவது செய்கிறான்னா அடிமை சாதனை வேலைக்காரன் செத்து போயிட்டான் வேலைக்காரன் போயிட்டான் சரி மாவீரம் போகுதுன்னு விதை கொண்டு ஓடவான் இந்த வீட்டில் நெல் பயிருக்காக சேர்த்து வச்சான் விதையெல்லாம் அதெல்லாம் எவனை தூக்கின்னு போயிட்டானோ ஒரு திருடா வந்து தூக்கிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் அழிஞ்சு போயிடுத்து. சரி போய் பக்கத்து எங்கேயா போய் எதாவது கேட்கலன்னா வழியில கடன்காரன் மறித்து கொள்ளானா எப்போ யாருக்கோ அவன் கடன் போட்டுருக்கு அது வட்டிக்கு வட்டியாக பெருசாகிடுச்சு இந்த சமயம் பார்த்து அவன் வேற வந்து கடனை கூடுறாங்கிறானா கோவேதர் உழுதுண்ட கடனை கேட்கலாம். ராஜாக்கள்லாம் அப்பெல்லாம் ஒரு வரி வசூலிப்பா இல்லையா இத்தனை போகம் உனக்கு விளைஞ்சுது இத்தனை மூட்டை நெல் வந்துன்னு இதை கொண்டான் இவனுக்கு எல்லாம் வெள்ளத்தை அடிச்சியும் எடுத்து அப்போ பார்த்து வந்து ராஜாவோட ஆட்கள் வந்து தன்னுடைய கிஸ்தியை கொடுக்குறான் இத்தனை மூட்டை நெல் வரணுமே அதை கொடு அப்படிங்கிறான்.
அப்பதான் முந்தா நாள் வந்து ஏதோ கோவில்ல ஏதோ பூஜை கீஜா பண்ணிருப்பார் போட்டிருக்கு, இவாளுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஏதாவது பண்ணிருப்பார். அந்த குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கனுக்கிறார, நீங்க என்னோட பணத்தை கொடுக்காத போயிட்டேன், அதுல கொண்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிட்டேனே முந்தா நாள், அதுக்கு உண்டான காசு எல்லாம் கொடுக்குங்கிறார். அப்ப பாவாணர் கவி பாடி பரிசு கேட்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், சாதாரண வாசலை கூட சில பேர் வந்து ஒரு நாதஸ்வரம் ஊதுறேன்னு வாசலத்தை வந்து ஊதிட்டு இது கேட்பான், வந்து குடுகுடு பாண்டி வந்து நல்ல விஷயங்களை சொல்லி காசு கேட்பான், சில வாசல் வந்து பாட்டு பண்ணுவான், ஜோசியம் சொல்லுவான், நீங்க கேட்காதே வந்து ஜோசியம் சொல்லுவான், உங்க மூஞ்சியை பார்த்தாலும் இப்படிலாம் தெரியாது, அதுவும் எழுதி அவனுக்கு கம்ப்யூட்டர்ல வர மாதிரி அவனுக்கு வரும் போடுது, அதை பார்த்து ஐயா அது வருது இது வருது ஒரு பத்து சொல்லிட்டு காசு கொண்டாம நீங்க கொடுக்கறேன்னு மூஞ்சியை பாரு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு போவோம். அடுத்த நிமிஷம் முன்னெடுத்து வந்து பின்னாடி இருந்து எந்த விதமான ஒரு தோதே இருக்காது. அப்படி இவன் வாசலத்தை வந்து பாடுறான், கவி பாடுறான், ஐயா அவனுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கப்படுது, இல்லை இத்தனை கெட்ட காரியம் தான் நடுத்தரில் இருக்கிறார் வேறு, அவன் வந்து பாட்டு பாடி கவி பாடி இருக்க காசு இருக்கிறானா, இப்படி படுந்துயரம் பார்க்கக்கூடாது, இப்படி கட்டப்படுறானா, ஏன் கட்டப்படுறான்னா இந்த விந்த அடவியெல்லாம் மாட்டின்றதா, விந்தையான அடவி காடு இருக்குல்ல சம்சாரங்கிற காடில் மாட்டின்றதுனால என்ன பண்ணுறது தெரியாத முழு முழுன்னு முடிச்சுட்டு இருக்கான். அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னு என்ன வழி, இந்த அடவி என்று விட பெறுவேன், இதுவே நான் எப்போ வெளியில் வருவேன் அப்படிங்கிறார். மந்தாகினி தந்த வரோதயனே அப்படின்னு, மந்தாகினின்னு கங்கைக்கு பேரு, கங்கை தந்த வரோதயனா, கங்கையுடைய புத்திரனாக பிறந்தவன், தேவர்கள் பெற்ற வரத்தின் காரணமாக பிறந்தவன் அவன், அப்பேற்பட்ட கந்தன் முருகன் ரொம்ப அழகானவன், கருணாகரன் அவன் தான் கருணை நிறைந்தவன், வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும், கருணை நிறைந்த ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் தான் நமக்கு காரியம் ஆகும், ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டா போ அப்புறம் வாங்கும், இப்பதான் நேரம் பார்த்தி ஆகும் போய் இல்லையாங்கும் விரட்டும் இல்லையா, பல விதம் இந்த நாய் வச்சு கொலைக்கு வச்சிடறான், நாய் இல்லாதே சில பேர் போட்டு போட்டுருப்பாளாம், நாய்கள் ஜாக்கிரதைன்னு என் பயந்தில் வராத போட்டு வேணு, அதான் ஒரு தபால்காரர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்டான், அந்த தென்கட்சி சுவாமியில் சின்ன சின்ன கதைகள்லாம் அந்த இடத்துல சொல்லுவார், அதை கேட்டால் என்ன போய் நீர் இந்த தெருவில் எல்லா வீட்டும் தபால் குறிப்பில் இந்த மூல வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுக்கே, ஒரு நாள் கூட அவர் நாய் நான் பார்க்கலையேன்னு இவர் கேட்டாராம், நண்பர் அவர் சொன்னாராம், இல்லை இல்லை நாயெல்லாம் முதல்ல வச்சுருந்தா நாயெல்லாம் இப்போ வித்துட்டா, இப்போ நாயோட வேலையும் அவளே பண்ணிக்கிறாங்க, அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது நமக்கு புரியாது, இவாடே கத்தி குறைச்சி வெளில அனுப்பிச்சுட்றான்னு, இப்படி போனால் விரட்டி விடுவான் நல்லா, ஸோ அந்த நிலைக்கு போகாத இருக்கும், கருணை நிறைந்த மனுஷாகிட்ட நம்ம போனால் நமக்கு காரியம் ஆகும். இப்படி கருணை நிறந்தவன் யாருன்னு, முருகன் தான் கருணை நிறந்தவன், அந்த கருணை நிறந்த முருகனுடைய கால்களை நம்ம பற்றி கொண்டோமானால் நமக்கு வந்து என்ன நினைச்சாலும் அவன் வந்து தீர்த்து கொடுப்பான்.